வணக்கம் இது நியூஸ் போக்கஸ் தமிழ் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பில் இருந்து வழக்கினை வெற்றி செல்வன் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட் பங்களாதேஷினுடைய இந்த பாலிடிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இந்த பாலிட்டிக்ஸை ஒட்டி நாடாளுமன்றத்தில் மோடி கடிமான நெருக்கடிகள் எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பார்லிமெண்ட்டோடைய பரபரப்பான செஷன்ஸில் இதுவும் ஒரு டிஸ்கஷன் பாயிட்டாக மாறுது குறிப்பாக காங்கிரஸ்னுடைய எம்பிஸ் வந்து ஷார்ப்பாக தங்களோட கொள்கையை தங்களுடைய கொஷின்ஸை முன்வைக்கிறாங்க இந்தியா என்ன விதமான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்பற்றுது கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் நீங்கள் பக்கச்சிக்கிட்டீங்க எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து உங்களோட நட்பு பாராட்ட முடியாமல் நல்லுறவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அளவில் ரொம்ப ஷார்ப்பாக விஷயத்த முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அளவிலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கின்ற போது சார்க் நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத் கூட எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் வந்திருந்தாங்க எல்லா நாட்டும் பிரைம் மினிஸ்டர்ஸுமே அதை அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து மாலத்தீவில் இருந்துட்டு பர்மா தென் வந்து நேபாள் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூட்டான் எல்லா நாடுகளிலிருந்து வந்தாங்க ஆனால் இன்னைக்கு பொறுப்பேற்க போது இந்த முறை அவர் பொறுப்பு போது ஒரே ஒரு நாட்டு பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தார் ஸோ மாலத்திலிருந்தான் வந்தாங்க அப்போ என்னென்னா அண்டை நாடுகளினுடைய நம்மளுடைய உறவு என்பது எந்த அளவுக்கு இருக்குது அந்த இரண்டாயிரத்தி பதினாலு இவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக சார்க் மாநாட்டை நாங்கள் இனிமேல் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் அதில் இருக்குது பாகிஸ்தான் வந்துட்டு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அதனால் நாங்கள் நடக்க முடியும் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதில் இருந்து சார்க் கூட்டமைப்பு அப்படிங்கிறது போயிடுச்சு அப்போது வெளிநாட்டு கொள்கையில் நம்மளுடைய தொழிலும் பா காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம்ங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது சார்க் அப்படிங்கிறத டிசோன் பண்ணுறாங்க அடுத்து நானலைன் மூமெண்ட் மூன்றாம் உலக நாடுகளெலாம் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடியவர்கள் இருக்குங்களா அதிலிருந்துமே அவங்க வந்து இந்தியா பெருசாக அவர் பங்கெடுக்கிறது இல்லை பெருசாக நடத்துறதில்லை என்ன லைன் எடுக்கிறாங்கன்னா நம்மளோட ஃபாரின் டிப்ளமஸியில் என்ன மாற்றம் நிகழ்கின்றதுனா முக்கியமாக இந்த அரசு வந்து குறிப்பாக ஜெய்சங்கர் அவர் செக்ரட்டரியாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ மினிஸ்டர் இருக்கார் அவர் வந்து என்ன ஆகுதுன்னா மோர் அண்ட் மோர் இது வந்து ப்ரோ அமெரிக்கனாக மாறுறோம் முன்னாடியே நமக்கு அமெரிக்காவோட ஒரு உறவு இருந்தது இல்லாமல் இல்லை ஆனால் நாம் ரஷ்யாவோடையும் வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அமெரிக்காவோட ஒரு பேலன்ஸ் பண்ணுவோம் ஆனால் ரஷ்யன் சோவியத் யூனியனாக இருக்கும்போது நமக்கு அவர் மோர் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருந்தாங்க இந்தியாவில் கூட நிறையா உள்கட்டமை பசதிகளாக இருக்கட்டும் ராணுவ தேவைகளாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு நமக்கு ராணுவ தேவைகள் பெரும்பாலான பங்கு வந்து ரஷ்யன்ஸ்ல தான் வருது அப்போ எல்லாமே நம்ம ரஷ்யாவை நம்பி தான் இருக்கும் அப்போ சோவியத் யூனியன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு உறவையும் நாம் வந்து மேம்படுத்துகிறோம் அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஒரு உறவு இருந்துச்சு ஸோ இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமஸியாக இருந்துச்சு இப்போ இந்த டிப்ளமஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் ப்ரோ அமெரிக்கனா வந்து மாறுது ப்ரோ அமெரிக்கான நீங்கள் மாறுவதோட விளைவு என்னென்னா அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை விரிவாக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குங்களா அதற்கு இந்தியா ஒன் ஆஃப் தி பாட்ராக பார்ட்னராக வந்து மாறுது இதுதான் இதில் கூடிய ஆபத்து முன்னாடி நம்ம அப்படி கல்யாணம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ அடிச்சுக்கிறீங்கப்பா பிரச்சனை இருக்குப்பா உங்கள் நாங்கள் எந்த சைடு எடுக்கல நான் நான் நானும் மூமெண்ட்டில் இருந்துக்கிறேன் நாங்கள் வந்து மூன்றாம் முழு நாடுகள் வளர்ச்சிக்கோ என்னுடைய தேசம்னாலும் வளர்ச்சி மட்டும் பார்த்துக்கிறோம் உங்களுடைய சண்டைக்குள் நாங்கள் வரவில்லை அப்படிங்கிறதான் பாருங்க இப்போ என்னென்னா நான் மட்டும் அமெரிக்கா போகிறோம் அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவும் நிறைய முட்டல் மோரல் இருக்குது அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அந்த சவுத் ஈஸ்ட் சைனா சீன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை வந்துட்டு பங்கிட்டுக் கொள்வதும் அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தீவு இருக்கும் இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இருக்கும் வியட்நாம் இருக்கும் தாய்வான் இதெல்லாம் இருக்கு அந்த ரீஜன்ல இருக்கு இல்லைங்களா அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய நிலப்பகுதியையும் அந்த கடலையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சைனா ரொம்பகாலமாக முயற்சி செய்திருக்கு அது பிஸ்னஸ் நோட்டீஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான நோட்டீஸ்மே கூட ரெண்டுமே ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அமெரிக்கா வந்துடுது ஸோ அந்த அந்த பெசிஃபிக் ரீஜன் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த அந்த கடல் போக்குவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணதில் ஒரு முக்கியமான இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணால் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் மூலமாக வந்து அந்த இடத்த வந்து கைப்பற்றிருக்கு அது பார்க்குது அமெரிக்கா நோட்டை மொட்டி பிலிப்பைன்ஸ் மூலமாக அவங்க செய்கிறாங்க இதற்கு கவுண்டராக சைனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சைனா தன்னோட நிலப்பரப்பை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஐலேண்ட் வந்து உருவாக்குறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நில தீவுகளை வந்து பெருசாக்குறாங்க பெருதாக்கி தீவில் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்து எங் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பில் வந்துரும் அது இன்டர்நேஷ்னல் லா அதன்படி இது எங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்ணுறாங்க அப்போ அந்த இன்டர்நேஷனல் லா ஆஃப் சீன் ஒன்று இருக்குது அதற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய வேலைகளை சைனா செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு இல்லை இதெல்லாமே இந்த இந்த சட்டத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டோம் இருக்காங்க இதெல்லாம் நிலப்பரப்பு இந்த கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு இந்த கான்ஃபிளிக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதுநாள் நாள் வரைக்கும் பெருசா பங்கெடுக்கல ஆனால் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா இவர்கள் அமெரிக்கா இவர்கள்லாம் கூட்டாசல் குவாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க இவர்களுடைய நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த ரீஜன்ல வந்துட்டு போர் ஒத்திகை நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது வந்து என்னன்னா டைரக்டா நீங்கள் வந்து சைனாவை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு ராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய முன்னெடுப்பு ஓகே அப்போ அந்த முன்னெடுப்பை நீங்கள் செய்கின்ற போது சைனா என்ன முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பிராந்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு வராங்க அங்கே இருக்கக்கூடிய ஹார்பர்ஸை வந்து அவங்க இதில் எடுக்கிறாங்க அது எடுக்கிறாங்க சீனாவுடைய அந்த உளவு கப்பல் மூன்று முறை வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு போயிருக்கு மாலத்தீவு வருவதற்கான ஒரு முயற்சியிலுமே அதை வந்து ஈடுபட்டுச்சு அங்கேயும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அங்கே இப்போ மாலத்தீவுல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தான் இருக்கார் அப்போ மாலத்தீவை வந்து அவங்க கேப்சர் பண்ண பார்க்குறாங்க அதே போல் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இப்போ நேபாளிலையும் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தொடர்ச்சி பேசப்பட்டிருக்கு அவங்கையுமே வந்து ஒரு ப்ரோ சைனீஸ் ஆனால் இருக்கக்கூடிய முறை மாறுதல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னென்னா இந்தியாவை சுற்றி ரொம்ப அருகாமையில் சைனீஸ்னோட இன்டர்ஃப்ளன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த முன்னடைப்பினுடைய எதிர்விளைவு என்ன ஆகுதுன்னா உங்கள் அருகாமையிலே சைனா வந்து உட்காருது சீனா பாலிடிக்ஸை பற்றி நீங்கள் குறிப்பிடுங்க சீனா பாலிடிக்ஸ் வருவதற்கு முன்பு நான் ஒரு கேள்வி வச்சுறேன் இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு மறுபட்ட கருத்து இருக்குது என்ன அப்படின்னா இந்தியா வந்து யுஎஸ்ஏ ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின் போது இந்தியாவுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் தான் அசீனா தலைமையான பங்களாதேஷம் எடுத்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ அசினாக்கு ஏன் வந்து யுஎஸ்ஏ வந்து விசா மறுக்கணும் அவங்க தஞ்சை மண்டியதுக்கான அந்த வாய்ப்பை ஏன் யுஎஸ்ஏ மறுக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இயல்பாக இப்போ இந்தியாவாக இருந்தாலும் சரி இப்போ பங்களாதேஷ் இவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நியோ லிபரலிசம் தான் எடுக்கிறாங்க ஸோ நியூ லிபரலிசத்தை பாலிசி இருக்கிறதுனாலே அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா சைனா கூட நியூர் லிபரலிசம் பாலிசி தான் இருக்காங்க டபிள்யூடிவில எல்லாமே பங்கெடுக்கிறாங்க அப்போது எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எக்கனாமிக்கல் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சிந்தனை அப்படிங்கிற பக்கமும் எல்லோரும் ஒரே இதில் தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாட்டுகளாக இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது இதுக்கு இது தாண்டி இருக்கக்கூடிய விஷயமாக அப்ப இந்த நேரத்தில் நாம் இவர்களை இங்கே கொண்டு வந்தால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவாகும் நம்ம மார்க்கெட்டுக்கு அது சப்போர்ட் பண்ணுமா இல்லையா நமக்கு அது லாபமா இல்லையா அப்படிங்கறது அமெரிக்கா யோசிக்கும் இப்போ யோசனை பொறுத்த வரைக்கும் இப்போது கொண்டு வருவது என்பது நமக்கு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற மார்க்கெட்டும் தேவை ஓகே அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகப்படியான கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடுகள்ல பங்களாதேஷ் ஒரு முக்கியமான நாடு நம்ம உலக வங்கியினுடைய நிறைய திட்டங்களை வந்து அங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்காக நோபல் பரிசு வாங்கினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கியில் கடன் வாங்கும் மூலமாக நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ உலக வங்கி ஆல்ரெடி அங்க செயல்பட்டு இருக்கு அப்ப வேற எந்த ஒரு ரெஜிம் வந்தாலும் அந்த ரிஜிம் வந்து இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற வேலை தான் அமெரிக்கா பார்க்கும் அப்போ ஏற்கனவே நாடு விட்டு கடத்தப்பட்ட அல்லது வெளியே வந்த இந்த நபரை வைத்து கொண்டு தன்னுடைய வர்த்தக நலத்தை நீங்கள் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ அமெரிக்காக்கு என்ன லாபம் இருக்குது இவர்களால் அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அவங்க செய்வாங்க ஆனால் நஷ்டம் தான் அதிகமாக இருக்கக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்கள் இது மறுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த சீனா அரசியலுக்கு வருவோம் சீன சீனா பொறுத்த வரைக்கும் இருக்க அண்டை நாடுகளை ஃபுல்லாகவே சீனா வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது பாகிஸ்தானில் ஆரம்பிச்சு பங்களாதேஷ் ஆரம்பிச்சு நேபாள் இலங்கை எல்லாத்தையும் ஆக்குபாய் பண்ணுறாங்க அப்படின் மோடியோட இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் வந்து ரொம்ப போல்டாக எல்லாத்தையும் வந்து உலக தலைவர் அப்படின்ற மாதிரி விஷ்வகுரு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு கடையெல்லாம் கொடுத்தாங்க அப்படி இருந்து அந்த மோடி வந்து பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய அந்த வீரியம் வந்து சீனாவை எதிர்க்கிறதுக்கான ஒரு வீரியம் வந்து அவர்கிட்ட அது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சீனாவும் எதிர்க்க முடியல சீனாவில் நம்மளோட அண்டை மாநில அண்டை நாடுகள்ல வந்து கைப்பற்றப்படுவது கூட மோடியை தடுக்க முடியாது அந்த இடத்துல தகுந்துட்டாரா எப்படி பார்க்கலாம் இல்லை நிச்சயமாக இது வந்து நம்ம ஃபாரின் டிப்ளமசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா டிப்ளமசி அப்படிங்கிறது என்னென்னா கொடுத்தல் வாங்கலனுடைய அடிப்படையில் எல்லா நாடுகளையுமே வந்து நீங்கள் எனக்கு வந்து அடிமையாக இரு அப்படின்னு நடத்திட முடியாது அந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது கிடையாது அந்த பவர்ஃபுல்னஸும் இந்தியாவுக்கு வந்து கிடையாது அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஒரு ஒரு நாட்டினுடைய சுமூக உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்குமே வந்து அவர்கள் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாமே இந்தியாவை தான் நம்புகிறாங்க பெரும்பான்மையாக இருக்கிறவர்களே ஏன் அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த டிப்ளமசி கூட மாறுபாடு எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் இந்தியா வந்து ஒரு திட்டத்தை வந்து அங்கே கொண்டு வராங்க அப்படின்னா அவர்கள் என்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு அந்த அரசிடம் கொடுத்துக்கிறார்கள் கொடுத்துட்டு அவங்க அதுல வந்து சின்ன ஷேர்ஸ் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்றாங்க அதுதான் இந்தியா நிலையாக இருக்கு ஆனால் வேற சைனா அங்கே வர்றாங்க அப்படின்னா அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது குத்தகையை எடுக்கிறாங்க ஓகே ஒட்டுமொத்தமாக அந்த கம்ப்ளீட் போனோப்பில் எடுக்கிறாங்களா இதை அவர்கள் விரும்பவில்லை ஆனா வேற வழி இல்லாம தான் சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அது அங்க இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் இது பண்றாங்க இந்தியாவுக்கு பயப்படுத்துறதுக்காக சைனீஸ் உள்ள கொண்டு வருது சைனீஸ் இது பண்றதுக்காக இந்தியா இந்த கேமு பிளே பண்ணுறதுல ஒரு கேள்வி வருது இப்ப சீனாக்கும் இந்தியாவுக்குமான அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்துறீங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் அந்த அண்டை நாடுகளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பொழுது இந்தியாவோட ஆப்ஷன்ஸ் ஒன்றும் பெட்டராக ஏன் அதை சூஸ் ஏன் அதை அதுதான் இங்க இருக்க டிப்ளமசியோட ஃபெயிலியர் அப்ப நீங்க இங்க என்ன பொருசு இங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க இங்கு இவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாலத்தீவுல பிரச்சனையா இருக்கு அவங்க அப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க உள்நாட்டு அரசியலுமே பிரச்சனையா இருக்கு இரண்டு விதமாக தான் நீ உள்நாட்டு அரசியல் என்னவாக இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு என்ன செய்யற அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறங்கிறது வேற ஆனால் மாலத்தீவுல என்ன பிரச்சனை ஏற்படுது உள்நாட்டு இவர்கள் என்ன அரசியல் இவர்கள் என்ன செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தான் அப்ப இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க அதுல டிகர் ஆகிறாங்க ஸோ அதனுடைய இதுதான் அதே போல் தான் வந்து அப்போ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு இதுமா இருக்குது அப் அது அந்த இடத்துல தான் நம்மளுடைய டிஃப்ரென்சினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மோர் ப்ரோ ட்வெர்ஸ் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த கட்சி குறித்தான ஒரு பார்வை வருது சி இந்தியா அப்படின்னு அவங்க தனித்து பார்ப்பதில்லை இந்தியாவை இப்போ யார் ஆளுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் சித்தார்த்தத்துக்கு பின்னர் கூட ஒரு நபர் ஆளுகின்றார் அப்போ ஆர்எஸ்எஸ் குறித்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசியல் வாதிகளுக்கு என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா பங்களாதேஷ்ல என்ன ஒரு கருத்து இருக்குன்னா அது அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது டிப்ளமசிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் அதையும் தாண்டி எப்போ செயல்படுவாங்க அப்படின்னா சரி ஓகே இது நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டு ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்க அப்படின்னு அப்போ இவ எந்த இந்த கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வேலை செய்யுது அப்போது ஒரு டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது இல்லை ஏன்னா இது முழுக்க முழுக்க ஷேடோ கவர்மெண்ட் தான் நமக்கு டிப்ளமசி பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்டு வெளித்துகள் என்ன பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையான எதுவுமே வர போகிறது கிடையாது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதான் அதுலிருந்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பின்னாடி அவங்க எங்கே என்ன நெகோசியேஷன் பண்ணாங்க என்ன விட்டு கொடுத்தாங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டுக்கும் இன்னொரு டிப்ளமேட்டு இருக்கான ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் அப்போ இரண்டு நாடுகளுக்கான உறவு என்பது அந்த அதிகாரிகளுக்கு மத்தியிலாக இருக்கக்கூடிய உறவு அந்த இரண்டு அதிகாரிகளுக்கு மத்தியிலாக இருக்கக்கூடிய உறவு என்பது எந்த அரசியல் சித்தாந்தத்தோடு அவர்கள் இயங்குகிறார்கள் என்பதையும் சேர்த்து உள்ளடக்க பட்ட ஒரு கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அந்த வகையில் தான் நமக்கு இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய ரீதியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இப்போ இந்தியா ஒரு ஆதிக்கத்துக்கு மீதான ஒரு வெறுப்பை வந்து அங்கே வளர்த்து கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு விளைவையுமே நம்ம கடு சேர்த்து வச்சு தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ இதில் எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து சீனாவை இராணுவ ரீதியை எதிர்கொள்வதில் மோடி வந்து தோல்வி அடைஞ்சார் அதுக்கு வந்து துறை சார்ந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டும் அல்லது ராஜன் சிங் ஆகட்டும் அவங்களோட பெரிய தொழில் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அண்டை நாடுகளுடைய அந்த நட்புகளை இழக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இப்போ அப்படி ஒரு வெளியுறவு கொள்கை மேனேஜ் பண்ணக்கூடிய ஜெய்சங்கர் அவரோட தோல்வி அப்படிங்கிறது அதில் பார்க்கலாம் அப்படி இருந்து திரும்ப திரும்ப ஏன் வந்து அதே கேபினட்டை மோடி வந்து திரும்ப அப்படியே மேட்டம் பண்ணுறாரு ஏன் ஜெய்சங்கரை திரும்ப ஏன்னா அவரோட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான சுற்றி பெரிய தோல்வி இருக்கும் ஏன் அவரை திரும்ப திரும்ப வர அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் தெரியும் நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்டையிலிருந்து பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கருத்திகளை யார் நடைமுறைப்படுத்துவார்களோ அவர்களே தான் வைத்துக் கொள்வார் இவர் வந்து காங்கிரஸ் கிட்டே இருக்கக்கூடியது என்னென்னா ஒருத்த ஒரு ஒருத்தர் செயல்படுறாரு இல்லை அப்போ இவர் சிறிய ஆளுனா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ரைட்டுங்களா அது அவனுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி என்கிறது ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு யார் சரியானால் அவரை முன்னிறுத்தி கொண்டே போவது அப்படிங்கிறதா நினைக்கிறாங்க ஆனால் அந்த அஜெண்டா ஒரு கட்ட தோல்வி தழுவி அது எல்லா வகையிலும் கேள்விகளை நோக்கி வருது அப்போ எப்படி அந்த அஜெண்டா வச்சுட்டு சமாளிப்பாங்க அந்த அஜெண்டாவை என்னென்ன நேரடியாக அந்த விஷயத்தை அணுகிறது இல்லை நீங்க அரசு முடியதில்லை ஒரு பிரச்சனையை நீங்க முன்னெடுக்கிறோம் அந்த பிரச்சனையை அவங்க என்றைக்குமே அணுக மாட்டாங்க இதுக்கு இதுதான் காரணம் இதை நாங்கள் கொள்வோம் அப்படிங்கிற சுய விமர்சனத்துக்கு அவங்க போகிறதே கிடையாது அதற்கு பதிலாக அதை டைவெர்ட் பண்ணிவிட்டு எப்படியாக இருந்தாலும் நம்மளோட அஜெண்டாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுடைய மெத்தடாலஜியாக இருக்குது ஸோ அந்த மெத்தடாலஜி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவினுடைய வெளியூர் கொள்கையிலும் பிரதிபலிக்கின்றது இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பேசிக்காக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் வி ஆர் ஃபார் ஓர் சுப்பீரியர் வி ஆர் இன்டலெக்சுவல் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் இது ஒரு ஹிந்து ராஷ்ட்ராவாக மாற வேணும் ஒரு வளமாக இருக்கக்கூடிய வல்லரசாக வந்துட்டு வேணும் அப்போ வந்து வல்லரசுக்கு பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே தங்கள் கீழே இருக்கணும் அப்படின்னு அந்த தான் பார்க்குறாங்க அப்போ அதை நிலைநிறுத்துவதற்கு யார் சரியான நாளா இருப்பாரு அப்போ இவருக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு இவரால வந்துட்டு சைனீஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் அமெரிக்கன்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் ரஷ்யன்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஆல்ரெடி இவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாங்க அப்போது அதன் காரணமாக தான் தொடர் தோல்விகள் ஏற்பட்டாலும் அவரை அவர் நம்புறாங்க இவரால சாதிக்க முடியும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஐடியாலஜி இவ்வளோ கரெக்டாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற அந்த இருக்கலாம் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அவங்களுடைய ஒர்க்கிங் மெத்தடாலஜி இருக்குங்களா அதுதான் அவரை ஹெல்ப் பண்ணுது இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த அஜெண்டா வந்து மோடியோட கடந்த பத்தாண்டு காலத்தில் அதனால் ஏற்பட்ட பாதிப்புங்கிறது இந்தியாவுக்குள்ளே நிகழ்ந்தது அது வந்து அவங்க வந்து இந்த கட்சிகளை சமாளித்து எதிர்கட்சிகள் பழி வாங்குற அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் அதை மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க பட் வந்து அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த அந்த விஷயத்தில் அவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டா உள்ளே வருது அப்படின்னா அது வந்து பாதிப்பு வந்து இந்தியாவில் அளவு மட்டும் இல்லாமல் சுற்றி அது வந்து ஃபாரின் வெளிநாடு சப்ஜெக்ட்ஸாக மாறிடுது அப்படி இருக்கும்போது அது வந்து பல தரப்பில் இருந்த கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ சர்வதேச நாடுகள் கூட இந்த விஷயம் இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த அஜெண்டா வந்து உங்களே பாஜக ஒரு சிக்கல் வந்து ஒன்றாக மாறும் அப்போ அது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதை மாற்ற அமைப்பாங்க அல்லது எப்படி பண்ணிப்பாங்க இந்த சிக்கல் இப்போ எப்போ ஒரு நிலை பாருங்கன்னா வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு ஆர்டர் வந்து என்னைக்கு என்னென்னா நியூர் லிபரஸம் தான் நே நியூர் லிபரஸ்டத்தை இவங்க கொஸ்டின் பண்ணவே இல்லை இவங்க யாரும் வந்துட்டு ஆன்டி கோபுலைசேஷன் மென்டாலாக இருக்கக்கூடிய அந்த இது கிடையாது நாங்கள் நியூ நியூர் லிபரலிசத்தை ஆதரிக்கிறார்கள் உலகமை மக்கள் பொருளாதார கொள்கை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் எனவே அந்த இது மாதிரி அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்காக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது நாம வந்து ரஷ்யாட்டிருந்தும் ஆயுதங்கள் வாங்குறோம் அமெரிக்காட்டு ஆயுதங்கள் வாங்குறோம் அதனால ரஷ்யாவுக்கும் பிரச்சனை கிடையாது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை கிடையாது ஒன்லி திங் எங்கன்னா நேரடியாக இவங்களுடைய செக்யூரிட்டி அல்லது இவங்களுடைய வியாபாரத்துக்கு நாம் முரண்பட்டு செயல்படுகிறோம் அதுக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கப் போகிறோம் அப்படின்னா தான் அவங்க எதிராக வருவாங்க ஸோ அந்த வகையில் வரப்படுங்க ஸோ அந்த வேர்ல்டு ஆர்டர் அவங்க அதில் என்ன சொல்லுகின்றதோ டபிள்யூடிஓ என்ன சொல்லுதோ உலக வங்கி என்ன சொல்லுகின்றதோ அவற்றை கேட்டு நடைமுறைப்படுத்துவதில் இவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை அதை இவர் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம க காட்டுப்பள்ளித்துறை முகத்தில் வந்துட்டு அமெரிக்க போர்க்கப்பல் வருவதற்கான ஒப்பந்தத்தை கைது போட்டுருக்காங்களே ஆல்ரெடி மூணு கப்பல் வந்துட்டு போயிருச்சுல இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இது வரைக்கும் நம்ம இந்த அனுமதி தந்ததே கிடையாது ஆனால் நம்ம இப்போ தந்திருக்கோம் நம் நாட்டு உளவு அமைப்புகளோடு அமெரிக்க உழவு அமைப்புகள் சேர்ந்து செய்வது செயல்படுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குன நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் நம்ம வந்து கையெழுத்து அப்போது இராணுவ ரீதியாக நாம் நெருக்கமாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க உளவுத்துறைகளாக பங்கெடுப்பதற்கான பிரத்யேகமான ஒரு இடம் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் செக்யூரிட்டி லெவலில் டீப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறா இந்தியா கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு கைப்பாவையாக செயல்படுகின்றது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பெருசான பிரச்சனை இல்லை இது எப்போ அவங்களுக்கு பிரச்சனை நினைக்குன்னா அவங்க வைக்கக்கூடிய அஜெண்டாக்கு எதிராக அவர்கள் சொல்லக்கூடிய திட்டத்துக்கு எதிராக இந்தியா செயல்படுகின்ற போது தான் அவர்கள் பிரச்சனையாக பார்ப்பாங்க ஸோ ஃபாரின் டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இழந்து விட்டாலும் கூட இந்த உலக நாடுகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம பகைத்துக்குள்ளே கொள்ள தயாராகும் இந்த பவர்ஃபுல் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஃபுல் கண்ட்ரீஸை நம்ம வந்து பகிர்ச்சி தயாராகலை அந்த நிலைப்படையெடு எடுக்கல அதனால் உலக அரங்கில் வந்து நம்ம பெரிய அளவுக்கான நமக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது எங்க ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக நம்ம இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கீங்களா லாட்டின் அமெரிக்க நாடுகளா அவர்கள் தான் ஏமாந்து போயிருக்கிறார்கள் இது நாள் வரைக்கும் இந்தியா நம்மள ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு நமக்கான முக்கியமான ஒரு பலமாக இருந்து இன்று நாம் அதை இழந்து விட்டோம் அப்படின்னு அவங்க வந்து பாக்குறாங்க அதுதான் இன்டர்நேஷ்னல் நமக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் நம்முடைய செக்யூரிட்டி லெவல்ல அப்படிங்க பார்க்க அண்டை நாடுகளுடைய இந்த பகைமை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சல் அப்போ இந்த ரெண்டு வகையில் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம்னு பார்க்கணும் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கியிருக்கீங்க மிக்க நன்றி விளாட்டு